தேர்க்காலில் அறியாமல் கொன்று விட்டான் மகன் என்று தெரிந்த பிறகும் தன் மகனை அதே பசுவின் அந்த தாய் பசுவின் முன்னால் தன்னுடைய ஒரே மகனை தேர்காலில் கொன்றவன் மனுநீதி சோழன் ஆக மனுக்களை தருவதால் இவர்கள் என்ன மனுநீதி சோழர்களாகவா மாறிவிட போகிறார்கள் நீதி கேட்டு வாசலுக்கு வந்தால் நீதி கேட்டு வாசலுக்கு வந்தால் மடியில் இருக்கின்ற பாலையும் கறந்து கொண்டல்லவா உள்ளே அனுப்புகிறார்கள் மடியில் இருக்கின்ற பாலையும் கொண்டல்லவா உள்ளே அனுப்புகின்றார்கள் அதனால்தான் இன்னொருத்தர் சொன்னார் லஞ்சம் வாங்கினேன் என்று என்னை கைது செய்தார்கள் லஞ்சம் கொடுத்தேன் விட்டுவிட்டார்கள் ரொம்ப அழகா என்று கிளைஞர்கள் எழுதுகின்றார்கள் பணத்தால் அடித்தேன் என்று என்னை பிடித்தார்கள் பணத்தால் அடித்தேன் விட்டுவிட்டார்கள் அரசு அலுவலகங்களிலே நீங்கள் அந்த கைப்பிடியில் எழுதியிருப்பதை பார்க்கலாம் தள்ளு ஒருபுறம் தள்ளு என்று எழுதியிருக்கும் இழு என்று எழுதியிருக்கும் எதையாவது தள்ளினால் அவர்கள் எதையாவது இழுத்தால் தான் வேலை நடக்கும் என்பது பொருள் சில அலுவலகங்களில் இருபுறமும் தள்ளு என்று எழுதி இருக்கும் வாசலையும் கொடுக்கணும் உள்ளவும் கொடுக்கணும் அர்த்தம் இல்லையா ஐந்து நிமிடங்களில் சுருட்டினால் சுனாமி வருடங்களில் சுருட்டினால் ஜனநாயகம் ஐந்து நிமிடங்களில் சுருட்டினால் சுனாமி வருடங்களில் சுருட்டினால் ஜனநாயகம் அதனால் தான் வெறும் புள்ளிகளாய் இருப்பவர்களை நாம் கையில் கரும்புள்ளி ஏந்தி அவர்களை பெரும் ஆக்குகின்றோம் ஏன் இந்த தேசத்தின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவரின் விரலில் கூட மை வைக்கப்படுகின்றது ஏன்னா அவர் வந்து கள்ள ஓட்டு போற்றக்கூடாது இது நம்முடைய நாட்டு சட்டம் குடியரசுத் தலைவர் மறுபடியும் வந்து ஓட்டு போடுவாரா கையில் கரும் நாம் ஏந்தி வருகின்றோம் ஆமா அதான் உண்மை நம்முடைய பேராசிரியர் சேஷாத்ரி அவர்கள் சொன்னது போல் தேர்தல் வந்துவிட்டால் இறந்தவர்கள் எல்லாம் மறித்தெழுந்து விடுவார்கள் இயேசுவாகி விடுவார்கள் அவர்கள் எல்லாம் உயிர் பெற்று வந்து விடுவார்கள் இல்லையா இதெல்லாம் ஒரு அடையாளம் தான் இதெல்லாம் ஒரு அடையாளம் தான் ஐயா அவர்கள் கோபப்பட்டதை ஆவேசப்பட்டதை வருத்தப்பட்டதை வேதனைப்பட்டதை நான் வழிமொழிகின்றேன் நமக்கென்று ஒரு தேசம் இருந்தால் நமக்கென்று ஒரு நாடு இருந்தால் மற்றவர்களிடத்திலே நாம் யாரிடத்திலும் சென்று யார் வந்தாலும் இவர்கள் வருகிறார்களா அவர்கள் வருகிறார்களா என்று பார்த்து கொண்டு யாசகம் கேட்கின்ற நிலை நமக்கு இருக்காது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு யுக புரட்சி அங்கே தோன்றி நடந்து கொண்டிருக்கின்றதே அந்த நாடுகளில் துனீஷியா லிபியா எகிப்து அதை தொடர்ந்து மற்ற நாடுகளில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது பதினெட்டு நாளில் ஒரு புரட்சியை நடத்தி காட்ட முடியும் என்று அந்த மக்கள் அதிலும் அமைதியாக எந்த மக்களுக்கும் அழிவு ஏற்படாமல் ஒரு புரட்சியை நடத்தி காட்ட முடியும் என்று அவர்கள் நடத்தி காண்பி காண்பித்திருக்கின்றார்கள் இந்த மண்ணிலும் புரட்சிகள் நடந்திருக்கின்றது நம்முடைய தமிழ் மண்ணிலும் புரட்சிகள் நடந்திருக்கின்றது ஆனால் இன்றைக்கு எல்லாம் மழுங்கி போய் எல்லாம் மழங்கி போய் அந்த வாள் எல்லாம் ஒரு ஓரம் உரையிலே போடப்பட்டு தூங்குவதற்காக அது வைக்கப்பட்டு இருக்கின்றது அந்த புரட்சி மலர வேண்டும் வாள் என்பது உரையில் தூங்குவதற்காக உறங்குவதற்காக செய்யப்பட்டது அல்ல உறங்குவதற்காக செய்யப்பட்டது அல்ல உரை என்பது வாளின் அறையாக இருக்கலாம் வாள் என்பது உறங்குவதற்காக செய்யப்பட்டது அல்ல மனிதன் சூட்டோடும் சுரணையோடும் உயிர்ப்போடும் இருக்கின்றான் என்று சொன்னால் மேலும் மேலும் அவமானங்களை பட்டு கொண்டே நாம் அடிவாங்கிக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை இருப்பது ஒரு உயிர் அது போவது நம் மொழிக்காகவும் நம் இனத்திற்காகவும் நம் நாட்டிற்காகவும் என்று சொன்னால் போகட்டும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன் நன்றி வணக்கம் உணர்ச்சி வயப்பாட்டுக்கு ஒருவேளை நானும் ஒரு காரணனோ என்று ஐயப்படுகிறேன் என் தேசத்தை நினைந்து அவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு அவர்களுக்கு நன்றிகள் இந்த அன்பையும் அக்கறையையும் என்றும் தமிழ் மக்கள் வேண்டி நிற்கிறார்கள் என்பதை மட்டும் சொல்லி அடுத்ததாக தமிழின் செம்மொழி தகுதிக்கு காரணமாவது கற்பனை வளமையே என்கின்ற அந்த அணியினை சிறப்புற பேசுவதற்காக முனைவர் பேராசிரியர் சேஷாஸ்திரி என்று வருகிறார்கள் ஒரு காலத்திலே காரைக்குடி கம்பன் விழாவிலே கம்பனடிப்படி அவர்கள் இருக்கிற பொழுது அவர்களால் வாழ்த்த பெற்ற இளைஞர்களில் சேஷாஸ்திரியும் நானும் அடங்குவோம் என்கின்ற அந்த உறவுரிமையை சொல்லி அவரை பேச அழைக்கிறேன் வாழும்போது படித்து காட்டி பாதையாகலாம் வழங்கும் விழிகள் நாளை யுந்தன் கதையை பேசலாம் இறப்பதனால் நெருப்புக்கிரையாக நியாயமா உன் இரு விழிகள் வழங்குவதில் எதிர்ப்பு என்னம்மா எல்லாருக்கும் வணக்கம் என்ன நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை இங்கே போடப்பட்ட நபரின் வாரிசாக வந்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் இல்லை எனக்கு விடியான பாரதி பாஸ்கர் இன்றைக்கு நான் பேராசிரியராக இருக்கிறேன் என்று சொன்னால் நாற்பதாயிரம் புத்தகங்களை படித்து காட்டிய அந்த சகோதரியை என் தாயாக நான் பார்க்கிறேன் நானும் அவர் ஒத்த வயதுதான் அந்த விழி இங்கு வரவில்லை அவர் காட்டிய வழியில் வந்திருக்கிற நான் உங்களுக்கு விழியாக இருக்கிறேன் இங்கே பேசிய அன்பு குழந்தைகள் நான் அப்படிதான் சொல்ல போறேன் ஏன்னா வயசில் வயசுல தான் இருப்பாங்க வள்ளுவன் சொன்னா தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாந்தற்கு மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது இது தேவி லட்சுமிக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சென்னை கம்மன் கழக போட்டிக்கு வருகிற போது இவளும் இவள் அக்கா உமா மகேஸ்வரியும் வருகிற போது ஆறு போட்டிக்கும் குறிப்பெடுத்து கொடுத்தவன் நான் அந்த பிள்ளைகள் பேசுகிற பேச்சை கேட்கிற போது நான் என்ன பேச போகிறேன் என்று நான் நினைக்கிறேன் அருமையாக பேசுனாங்க அதே மாதிரி ருக்மணி பன்னீர்செல்வம் அவர்கள் தலைவிக்குள்ள நான் போல எங்கள் ஐயா இலங்கை ஜெயராஜ் அவர்கள் சாவண்ணா காணா அவர்கள் இருக்கிறபோது கண்ணதாசன் தலைமையிலே கவியரங்கம் இருந்தபோது இப்படி தான் விழாவை பார்க்க வருவேன் சிவாஜி சொல்லுவார் இல்லையா ஆட்டத்தை பார்க்க வந்த என்ன மட்டும் அழவிட்டு கூ ஓடிவிட்டான் கூட்டத்தோடுன்ற மாதிரி அன்றைக்கு நேற்றைக்கு தலைமை தாங்கினாரே காவிய கவிஞர் வாலி வரலை அந்த முதல் கவியரங்கத்திலே நான் எழுதி படிக்கிறவன் இல்லை அப்போ கொடுத்த தலைப்பு அவலம் அந்த அவலத்தை பேசி தான் பின்னால் கம்பனை படித்தேன் என்னை படிக்க தாய் பள்ளிக்கூடம் போகல அறியாமையில் இருந்தவருக்கு தமிழையும் தெலுங்கையும் வடமொழியும் கற்றுக் கொடுக்க முடிஞ்ச என்னால் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்க முடியா நான் படிச்சது ஆங்கிலம் எது எனக்கு வராது போக கூடாதுன்னு என் தலைமை ஆசிரியர் கேட்டால் உள்ள கேட்டான்னு ஆசைப்படுறதுக்கு அது என்ன பாலிசர் சட்டையாம ஆங்கிலம் படிக்கிறதுக்குன்னு கேட்டான் முதல் முதல்ல ஆங்கில வழி கல்வியை கற்க வந்த போது அதோடு அதை வெறுத்தேன் ஆனால் எதை வெறுத்தேனோ அந்த மொழியைத்தான் அடிப்படை கல்வியாக நான் படித்தேன் பிறப்பால் ஆந்திரன் வளர்ப்பால் தமிழன் வாழ வைப்பது எனக்கு தமிழ் நீங்கள் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறீர்களே தமிழ்நாட்டில் தமிழ் இல்லை என்று பேசுவதற்கும் பிழைப்பதற்கும் தமிழ் இங்கே இருக்கிறது ஆந்திர மாநிலத்திலே தெலுங்கிலே ஒரு மசோதா இல்லை நிதிநிலை அறிக்கை இல்லை சட்டமன்றத்திலே உருதுவிலும் தான் கேள்வியை கேட்க முடியுமே தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கேள்வி கேட்கலான்னு அனுமதி பெறுவதற்கு அறுபது ஆண்டு காலம் ஆயிருக்கிற எங்கள் தெலுங்கு இனத்திற்கு எப்போது விடிவு நீங்க என்ன செம்மொழி அடுத்தவங்க நீங்க ஏன் சொல்கிறீங்க ஏற்கனவே இருக்குது அவன் இப்ப ஒத்துக்கிட்டு அப்படிட்டு போங்களேன் அவன் செம்மொழி அதுவும் ரெண்டாவது அட்டவன எட்டாவது மொழி அது அல்ல உடம்பில் இயற்கையா இருக்கிற உயிருங்க அது பிரிஞ்சாதான் சபம் கவிமாமணி அப்துல் காதருக்கு என்ன தெரியும் அவரு எனக்கு தெரியும் ஆனா ரெண்டு பேருக்கும் உள்ள ஒண்ணுதான் நான் பேச வந்த தலைப்பு கற்பனை வளமே பண்பாட்டு பழமையை சொன்னாங்க இலக்கிய இளமையை சொன்னாங்க எங்கள் ஐயா எழுத்தையே இப்படி இருக்குதே அப்படின்னு ஆதங்கப்பட்டார் தப்பு ஒன்றும் இல்லை எழுத்து இறைமன்னு இறைமன் சொல்லிவிட்டீங்கல்ல அதோடு நிறுத்திக்கணும் இறைவன் என்ன சொல்லுவான் வரந்தான் கொடுப்பான் செயல்படுறது உங்கையில் தான் இருக்குது என் தங்க ருக்மணி ரொம்ப சொன்னால் முருகனுக்கு தமிழ் தெரியாதாமே தெரியாது தான் சிவபெருமானுக்கு தமிழ் தெரியாதாமே தெரியாது தான் எந்த மொழி அவருக்கு தெரியும் என்று நினைக்கிற வட மொழியில் அவன் அர்ச்சனை பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான் படுபாவி இன்னைக்கு வந்துக்கிறோமே காலைல ஏழு மணிக்கு ஒம்பது மணிக்குள்ளே தண்டல்காரன் வருவானே ஆயிரம் ரூபாய் கட்டணுமே படுபாவி எந்த தரிசனம் பண்ணால் வரான் எவனால நூறுரூபா போடுவானா ஏன்னா அவன் பிழைப்பை பார்க்குறாங்க நீங்கள் எந்த மொழி சொன்னா என்ன நீங்கள் நூறுரூபா தட்டில் போட்டு அப்பா எனக்கு தமிழ் அர்ச்சனை பண்ணுன்னு சொல்லி பாருங்கள் சந்தோஷமாக பண்ணுவான் அவன் காந்தியை பார்க்குறான் சிரிக்கிறத நீங்கள் ஏன் அதை தப்பாக எடுத்துக்கிறீங்க எனவேதான் என் ஆழ்வார் சொன்னார் பச்சைமா மலைவோல் மேனி பவளவாய் கமல சங்கன் ஆயர்தம் கொழுந்தே என்னும் யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே வைணவ கோவில்கள்ல இன்னைக்கும் தமிழுக்கு தான் முக்கியத்துவம் வேதம் பின்னாலதான் வரணும் தமிழை பாடிக்கொண்டு போகிற அந்தனர் பின்னால் தான் அந்த உற்சவ மூர்த்தி போய் அவன் தமிழை கேட்டு ஓடி வர்றானே தமிழ நம்ம கிட்ட தமிழ் தானே நமக்கு புரியுது இவன் சொல்றதெல்லாம் எதோ ஸ்வாகா பண்ண போறான் நம்ம கிட்ட இருக்கிறது அவங்க அடுத்தவங்க கிட்ட இருக்குது அப்ப என்ன அர்த்தம் என்றால் கற்பனை வளம் என்ன கற்பனை உடனே பொய்யா சொல்றதெல்லாம் கற்பனை நினைச்ச கூடாது ஏன்னா நம்மால் எழுதுறான் கவிதைக்கு கண்ணுக்கு மைய நம்முடைய உமர் புலவர் எழுதுகிறார் பாலுவின் கதிரால் எடநூறு காலம் படகுதர் கருணிகள் பவும் இணைத்திடும் பபனோய் வீணனுக்கோர் அருமருந்தாய் முகமது நபி பிறந்தார்னா முகம்மது நபி என்ன மருந்தா அப்ப என்ன கற்பனை என்றால் மனிதன் மனிதனாக இல்லாத போது மனித வடிவம் தாங்கி ஆத்ம மொழிதான் கற்பனை முதல்ல அதை சொல்லு நம்ம சொல்லிடுறோம் எல்லாம் சொல்றது தானே எங்க அம்மா தேவி லட்சுமி சொன்னாங்க சொன்னது நீதானா சொல் 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 என் உயிரே சம்மதம் தானா ஏன் 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 எண்ணுயிரே ஏன் 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 எண்ணுயிரே என்னமோ இந்தம்மா உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் தான் உயிர்மையாச்சு நீங்க உயிர் என்றதே உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குதும்மா காண்ற வடிவம் எப்போ வருது அதையாவது நீங்கள் படிக்கிறீர்கள் மற்றவர்களுக்கு எழுத்து எப்படி தெரியுமா ஆறு புள்ளி அது பன்னெண்டு புள்ளியா இருந்தது எங்கள் லூயி பிரைல் கண்டுபிடித்தானே இருநூத்தி பதினோரு ஆண்டுகள் சரவ உலகம் முழுவதும் தைத்த போது சின்னஞ்சில் ஊசி சிங்கார தையலிட கருமினியிலே ஒளி இழந்தவன் அவன் அவன் ராணுவ குறிப்பிற்காக அந்த பன்னெண்டு புள்ளிகளை வைத்தான் அதுல சிரமம் இருந்ததுன்னு பார்த்தான் அது ஆறு

மேல் செயல வலது பக்கம் வந்தா அது தமிழ்ல வந்தா இங்கிலீஷில் போனா அப்ப வடிவத்தை எப்படி பார்க்கிறோம் வெறும் புள்ளியா பார்க்கல எங்கள் உள்ளத்தில் உருவம் அந்த இருக்கிறது என்பதை வழிகாட்டியவன் லூபி பிரெயில் அவன் மொழிக்கே இன்னும் கிளாசிக்கல் லாங்குவேஜ் வரல சார் எங்க போய் சொல்றது உங்களுக்கு செம்மொழி அந்த எதனால வந்ததுன்னா கற்பனை வளம் என்ன கற்பனை வளம் இலக்கிய இளமையை ரொம்ப அற்புதமா சொன்னார் இலக்கிய இளமை என்பது என்னன்னா நாங்க தான் சொல்றோம் கற்பனையிலே சொல்றோம் எங்கள் முருகப்பெருமானை பெருமானை ஏரகத்து பெருமானை வலிகனாகி பார்க்கிற ஒரு மகிழ்வான செய்தி கற்பனை இல்லையா அதுல நாங்க கற்பனையை மட்டுமா வச்சுக்கிறோம் யதார்த்தத்தையும் சொல்லி வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதை மங்காத சீரகத்தை தந்தியிடே பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரே என்று மருத்துவத்தை சொன்னா உடல் நலத்தை பேணுவதற்கு வாழ்க்கை நடைமுறையை சொன்னால் அது வெறும் செயில் என்று தூக்கி போட்டு விட்டு இயற்கை மருந்தை மறந்து செயற்கை மருந்துக்காக நாம் கால்ஷீட் கேட்டு போயிட்டு இருக்கிறோமே இந்த செம்மொழியை எப்போது நாம் உணர்ந்து கொள்ள போகிறோம் இந்த கற்பனை வளம் எங்கம்மா சொன்னாங்க ஏற்கனவே தேசம் சொல்லிட்டு போனாங்க அடியும் முடியும் ராமனுக்கு ஏன் தெரியுமா முதல்ல எடுத்தவன் முடிசூட்டல முடிசூட்டோன்னு முடிவு பண்ணான் எங்க முடிவு பண்ண உட்பட்ட வசித்தர் உட்படுகிற மந்திர ஆலோசனையில முடிவு செய்கிறான் அப்படியெல்லாம் ஒரு அறைக்குள்ள முடிவு பண்ணாலும் மாறும் மக்கள் மன்றத்திலே பேசினால் மாறாது என்றால் மக்கள் மன்றத்திலே நாங்கள் தீர்ப்ப தீர்மானத்தை கொடுத்து மக்களை மாக்களாகவே மாற்றி வைத்து தீர்மானத்துக்கு சமாதி கட்டுகிற நிலையில தமிழ் செம்மொழியை நாம் எப்படி மறந்திருப்போம் இது ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது தான் அப்படி வரக்கூடாதுன்னு கைகை நினைச்சா இன்னைக்கு நாம குறைஞ்சபட்ச தகுதி ஆட்சியாளருக்கு வேண்டும் ஆட்சியாளர்கள் ஆடப்படுவதற்கு வாய்ப்பளிக்கிற மக்களின் மனத்தை அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் வாக்குச்சீட்டு இந்த வாக்குச்சீட்டுக்கு கூட போக்குச்சீட்டு ஆகி போச்சு இப்ப சொல்றான் வாக்களிக்க விரும்பவில்லை என்றாலும் ஒரு பட்டனுக்கு தான் அது எதுக்கு ஏ இந்த நாட்டு குடிமகன் நம்மை ஆள்வதற்காக நம்முடைய பிரதிநிதித்துவத்துக்காக நம் எண்ணத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக சட்ட பேரவைக்கும் பாராளுமன்றத்துக்கும் அனுப்பணும் இவனுங்க நம்ம பிரச்சனையா சொல்றாங்க இவங்க இருக்கிற சண்டையை கீழ்ச்சிக்கிட்டு சண்டை போட்டு நிற்கிறானே சட்ட இல்லை என்று சொல்லுவதற்காக சட்டமன்றம் அனுப்பினால் இருக்கிற சட்டையை கிழித்துக் கொண்டு இருக்கிறீர்களே இது என்ன கேவலம் என்று கேட்டான் ஒரு அறிஞர் அதை கைகை அன்னிக்க உணர்ந்தவ அரசியல் ஞானி அவர் சொன்னாலே என்ன சொல்லணும் அப்பா சொன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை இல்லை அரச கட்டளை ஏன்னு சொன்னா தெரியுங்களா அவ சொல்றா தாங்கரும் தவம் மேற்கொண்டு புனி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழு இரண்டு வா என்று இயம்பினன் அரசன் ஏன் பதினாலு வருஷம் ரெண்டு கோர்ஸ் முடியணும் அதுக்குள்ளையாவது மக்கள் மாற மாட்டானா இவனுக்கு அனுபவம் வராதான்னு ஏன்னா அதுவரை வாரியத் தலைவராகவோ அமைச்சராகவோ அல்லது இளவரசனாகவோ ராமன் இல்லை எதுவுமே இடரிலே இனிது உன் மனையும் நீயும் புதர்களும் மனிதர்கள் எல்லாம் கேட்டதை சொல்லுவார் எங்க இளையரா இலங்கை ஜெயராஜ் அவர்கள் அது அவன் வரும்போது கேட்டது இப்போ நம்ம போற வழியில இலங்கை ஜெயராஜை பார்த்துட்டு பார்த்தும் பார்க்காம போவோம் ஏதோ ஒன்னு கேட்டு வைப்போம் ஏன்னா இலங்கை கம்மன் காலத்துக்காக நம்மளை கூப்பிட மாட்டாரா நம்ம சுயநாளம் அதனால அப்படி கேட்டான் ராமன் அப்படி கேட்டதுனாலே அவன் மக்கள் பெரிய அத்துவம் இல்லை அதைதான் கைகை சொல்றா ஏன் மாடா அவன் காட்டுக்கு போனா பூனி வெங்கானம் நன்னா வெறும் காடு நாங்க நகல் இருக்கும் மரம் இருக்கும் தண்ணீர் இருக்கும் மாங்காய் தேங்காய் பட்டாணி ஏதான ஒண்ணு காய் கனி கழிச்சிடும் அப்ப சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கி நிற்பான் அது கூட தான் பூனி வெங்காயம் நன்னி புழுதி படைந்த ராஜஸ்தான் பாலைவனத்தை அன்னைக்கு அயோத்தியிலிருந்து போலான்னு நாடு கடத்த நம்ம கைகை ஆனா அதுக்கு பதில் என்ன சொல்றான் ராம மன்னர் பணியாயில் உம்பனி மறுப்பனும் மின்னவன் பெற்ற செல்வம் அடியும் பெற்றதண்டோ அவன் சொல்றான் அடுத்த வரி மின்னொழிற்கானம் இன்றே போகின்றனா என்ன அர்த்தம் இவ பூனி வெங்கானம்னா அவன் மின்னொளிர் மின்னொழிற்கானம்ன்றான் கம்மன் ரெண்டு பாட்டு தாண்டி வரும்போது அவனுக்கு என்ன மனப்பேதலிச்சுடுமா அவன் அவ்வளோ அறிவில்லாமலா எழுதுவான் இங்க பூனி வெங்கானம்ன்றானே அங்க மின்னொழிற்கானம்ன்றானே என்ன அர்த்தம்னா ராம அயோத்தி விட்டு போனான் அயோத்தியில பேர மழை ராமனோட போய் ராஜஸ்தானையும் வளமாக்கும் என்று சொன்னால் பாரதி கண்ட கனவை அந்த கம்பன் காட்டி இருக்கிறான் என்று சொன்னால் கம்பன் இடத்துல இருந்து பாரதி பேசுகிறான் பாரதி என்ன சொல்றான் இசை நிலவினிலே சரணன் நாட்டிலும் பெண்களுடனே இது பெரிய விஷயம் இல்லை ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை ஏழு மொழி வேணுன்றான் இப்படியெல்லாம் இருந்தால் இருந்தா எவனுக்கு கல்யாணம் ஆகும் காலை அடக்குன்னா பாதி பேர் கல்யாணம் ஆச்சு கல்லை தூக்குன்னா அதுலேயும் பாதி பேர் கல்யாணம் ஆச்சு இன்னைக்கு எதையுமே இல்லை வில்லங்கமான வில்லை வைத்தான் வளையலான் நம்ம ராமம் போன்ற நம்ம என்ன ஆளுங்கலாம் ஓடிச்சிட்டோம் ஏன் ஓடிச்சான் வளைக்கதானடா சொன்னாரு ஜனகதி ஏண்டா ஓடிச்சேன்னா பின்னால வாழ்க்கையில் நீதைபட போகிறாய் என்பதை அயோத்தியிலேயே அடையாளப்படுத்தியான் எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார்னாலே எடுக்கும் போது இவ்வளவு வேகமா எடுக்கிறியே வளைப்பையா இல்ல ஒடுப்பியான்னு அர்த்தம் அதுபோல சீதையின் மனத்தை கவர்ந்தான் அவள் திருமணம் ஆகாதவள் என்று நினைத்தான் அப்பதான் சொன்னான் என்ன சொல்றான் மை வண்ண தரைக்கு போரில் மழை வண்ண தன்னலே உன் கை வண்ணம் கண்டேன் உன் கால் வண்ணம் கண்டேன் அகலிகை சாப விமோசனம் அக்னி பிரவேசமும் என்ன முரண்பாடு பண்பாட்டிலே என்ன மன வேறுபாடு ராமன் மனத்திலே என்பதை சிந்திக்க வேண்டும் என்றால் அது கற்பனை அல்ல அவன் காட்டுகிற வார்த்தை ஜாலம் அல்ல வளமையின் எதிர்பார்ப்பு நீங்கள் புரிந்து தான் நான் உட்பட ஆனா பொருள் அறிந்து பேச வேண்டும் சொல்லுக சொல்லை சொல் வெல்லும் திறன் அறிந்து பேச வேண்டும் அதான் சொன்ன பின்னால வந்த கண்ணதாசன் உலதி திரிபவன் வார்த்தையிலே ஒரு உருப்படி தேராது உரித்து பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது அழகாயிருக்கும் காஞ்சனி பழங்கள் சந்தையில் போகாது விளம்பரத்தாலே மனிதனின் நிலைமை நிரந்தரமாகாது இல்லையா கம்பனின் காப்பியமும் மட்டும் பெரிய புராணம் என்கிற அற்புதமான ஒரு திருத்தொண்டர் புராணம் அதை நாம செம்மொழி இலக்கியத்தில் சேர்க்கல அது வேற விஷயம் ஆனால் அங்கே சேர்க்கிறார் பெருமான் தண்டி அடிகள் என்கிற ஒரு நாயனாரை சொல்கிறார் நீங்க எல்லா நாயனாரையும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி நாயனார் திருநாவுக்கிறது இதெல்லாம் நான் சொல்லலை இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் யாருமே அறுபத்தி மூணு நாயன்மாரை சொல்லுனா பெமிலியராக இருக்கிற சொற்பொழிவாளர் எல்லாம் பெமிலியராக இருக்கிறத பேசுவான் தண்டி நாயனாரை பேசி நீங்கள் கேட்க வேண்டும் அவருக்கு எழுதியிருக்கிற பாட்டை இருபத்தி மூணு பாட்டு அதே இருபத்தி மூணு பாட்டு தான் மெய்ப்பொருள் நாயனார் இருக்கு இது ஜெயராஜயாவுக்கு தெரியும் ஆனால் அந்த தண்டி நாயனார் என்ன செய்தார் அவர் மாற்றுத்திறனாளி அதுவே பல பேருக்கு தண்டி நான் உன்ன நீங்கள் என்ன மனசை